ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியராம் பிளாக்ஸ் இது வந்து மண்டே மார்னிங்கை நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சு தூங்கி அஞ்சுட்டு கா காலையில் ஒரு அஞ்சே முக்காக்கெலாம் கிளம்பியாச்சு ஏன்னா நாங்கள் மேல் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு நடந்தே தான் போவோம் ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து ஆல்பரி இன்னொன்று வந்து ஸ்ரீவாரி மெட்டு நாங்கள் வந்து ஆல்பரி வழியாக தான் நடந்து போனோம் ஏன்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் நிறைய போகிற வழியில் வந்து குட்டி குட்டி கடைங்க அப்புறம் வந்து ஆளுங்கள்லாம் அப்படியே கச்ச கச்ச கஜான் இருக்குமா ஏதோ ஒரு தனியாக போன ஃபீலே இருக்காது எனர்ஜிட்டிக்காக நடந்த மாதிரி இருக்கும் இது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோ மக்களுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு நல்லா எங்களுக்குமே எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு ஃபோன் அங்கே ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே வந்து ஒரு சின்ன ஒரு சாமி இருக்கும் திருப்பதி சாமி அவங்களுடைய பாதத்தை வந்து நம்ம தலையில் வச்சு அதை நம்ம ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி நடந்து போக ஆரம்பிச்சிட வேண்டியதாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்டெப்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் இரநூத்தம்பதாவது படிக்கிட்டே கடந்துருக்கோம் கொஞ்சம் தூரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு அந்த படிக்கிட்ட வரைக்கும் நல்ல ஸ்ட்ரீப்பாகவே இந்த மாதிரி ஆனால் குட்டி குட்டி படிக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் நின்று உட்காந்து பொறுமையாக அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும் செம்ம வெயிலுங்க நம்பவே மாட்டிங்க அந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி தேர்ஸ் ஆகுது ரொம்ப வேர்த்து வேர்த்து ஒழுகிற மாதிரி இருந்துச்சு அதனால் விடலை நாங்கள் அப்படியே வீசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நல்லா தண்ணி அப்புறம் மோர் அந்த மாதிரிலாம் வாங்கி குடிச்சிக்கிட்டே வந்து எனர்ஜி ஏற்றிக்கிட்டே வந்து கிளம்பியாச்சு இது வந்து காளி கோபுரம் வாங்க இது வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி இங்கே இருந்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோயிலுங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தரிசனத்துக்கான டிக்கெட் வந்து இங்கே தான் கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து அது கொடுக்குறது இல்லைங்களாங்க நான் நீங்கள் யாராச்சும் திருப்பதிக்கு போகிறவங்களா இருந்தால் ரொம்ப வழியாகவே போய் நைட்டு ரெண்டு மூணு மணிக்கெலாம் போய் வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற பத்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க நீங்கள் யாரும் ஃப்ரீ தரிசனம் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வழியாகவே போய் நின்றுங்க இல்லைனா கண்டிப்பாக கிடைக்காது நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் புக் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் வந்து டோனர் அந்த இதில் வந்து புக் பண்ணி வச்சிட்டோம் விஐபி பிரேக் தரிசனத்தில் அதனால் வந்து எங்களுக்கு நாங்கள் நடந்தாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஓன் சாட்டிஸ்ஃபைக்காக தான் நாங்கள் நடந்து போனோம் டிக்கெட்டுக்காக இல்லை ஸோ நீங்கள் யாராச்சும் நடந்து போய் ஃப்ரீ டிக்கெட் வாங்குறவங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக நாலு மணிலேருந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க ஆளுங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பத்தாயிரம் ஆளுங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீ தரிசனத்திற்கான டிக்கெட் வந்து கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நடந்து நடந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு படிக்கட்டு கிட்டே வந்தாச்சுங்க இன்னும் ஒரு ஆயிரம் தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கள் அம்மாவும் கூட நடந்து வந்துட்டாங்கங்க அதுதான் ஆச்சரியம் எங்கள் அம்மாவெல்லாம் அவ்வளோ தூரம் நடக்கவே முடியாது நான் கூட சொன்னேன் எம்மா பெசாமே வேண்டானே ஆனால் என் ஹஸ்பண்ட்னா இல்லைல்ல வரட்டும் ஆசைப்பட்றாங்களா வரட்டும் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகழகு மான்கள் அப்புறம் வந்து நிறைய குட்டி குட்டி குரங்கு குட்டிங்க அதெல்லாம் வந்து அழகாக இருக்கும் பசங்களுக்கு வந்து ஏதோ ஜூப்பில் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும் என்ன ஒன்று சில நேரம் வந்து கரடி சிறுத்தை புளி இந்த மாதிரி வருமாமா அது மட்டும் நம்ம கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கணும் கூட்டமாக போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை தனியாக நம்ம மண் டயத்தில் போனோன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் இது வந்து கீரிப்பிலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை நான் அதை பார்த்தது கிடையாது அதனால எனக்கு வந்து அது என்னன்னு தெரியல நீங்கள் யாராச்சும் அது கீரிப்பில தானான்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே முன்னப்பின நடந்துட்டு செஞ்சுட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே நாங்கள் வாட்டில் போய்கிட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க மூவாயிரம் படிக்கட்ட நம்ம வந்து கடந்தாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நேராக வாக்கு தான் இன்னும் வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் அந்த மாதிரி நடந்து போயிட்டே இருக்கணும் ஸோ நம்மளுக்கு படிக்கட்டெலாம் இருக்காது ஸ்மூத்தாக அப்படி போகிற மாதிரியே தான் இருக்கும் லாஸ்ட்டு தான் வந்து ஒரு ஐநூற்றம்பது படிக்கட்டுகளை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுவுமே வந்து எனர்ஜியாக இருக்குது ஆனால் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம மூவாயிரம் படிக்கட்டு முடிச்சிட்டோம் இல்லையா ஸோ அதோட ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளை இதை ஈஸியாக கொண்டு போயிடும் இந்த படிக்கட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் முட்டி போட்டு நடப்பாங்கங்க அது வந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க வேண்டி அது நடந்திருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் ஈஸி கிடையாது முட்டி போட்டு நடக்கிறதுலாம் அதை பார்க்கும்போதே வந்து மனசுக்குள்ளே அப்படியே வேண்ட ஆரம்பித்த கடவுளே அவங்க நல்லபடியாக நடந்து மேலே ஏறி வந்துடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் போயிட்டு அப்படியே உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு எழுந்துச்சு அப்படியே போயாச்சுங்க நாங்கள் நார்மலாக வந்து இந்த ஆல்பரி வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்தில் ஏறிடுவோம் இந்த வாட்டி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது இல்லையா ஸோ கொஞ்சம் அப்படியே அவங்களுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நடந்தது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நாலு மணி நேரம் ஆச்சு பட் இருந்தாலும் நல்லா ஃப்ரீயாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏறி முடிச்சிட்டோம் போகிற வழியில் அழகழகு செடிங்கள் அதெல்லாமும் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஆல்மோஸ்ட் ஜன்னுங்க மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பதாவது படிக்கட்டில் இருக்கோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நாங்கள் இது ஒரு ஏழு எட்டாவது வருஷமாக ஏறிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் கடவுளோட ஆசீர்வாதத்தால் தான் ஸோ நீங்களும் இந்த மாதிரி திருப்பதிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிளெஸிங்ஸாக இருக்கும் ஸோ இந்த வீடியோங்க எல்லாேருக்கும் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்